திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும். நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சிற்றுத்தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. நாம் இன்னைக்கு மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவாசகம் எட்டாம் திருமுறையாக பார்த்துக்கிட்டு வரோம். எட்டாம் திருமுறையில் இந்த திருவாசகத்தில் திருச்சதகம் ஐந்தாவது திருச்சதகம் 60 பாடல்கள் 6 பாகம் பார்த்துட்டோம். இப்போ 7வது 10 பாடல் பார்க்க போகிறோம். இந்த 7வது 10 பாடலில் காருணியத்து இரங்கல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போற்றியாக பாடியிருக்காரு. அருசீர் விருத்தம் பண் வந்து அரிசியை விருத்தம். வாங்க இப்போ நாம் இந்த திருவாசகம் என்னும் தேனை பருகலாம். நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ்னா என்னான்னு தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதையெல்லாம் தள்ளி விட்டுட்டு போகாதீங்க. உங்களுடைய கண்ணில் படுதுன்னா இறைவனுடைய திருவருள் உங்களுக்கு காட்டுறாருன்னு அர்த்தம். கடவுள் காட்டி தான் விடுவார், ஊட்டி விடுவாரான்னு ஒரு வழக்கு மொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி கடவுள் காட்டுறாரு, காட்டுறதை நம்ம பார்த்தா தான் நமக்கு ஊட்டுவார். நம்ம வேணான்னு தள்ளி விட்டுட்டு போனால் குழந்த மாதிரி அப்புறம் அடம் பிடிச்சி வாயில் கொண்டாந்து திணிப்பார். அப்படி தள்ளிட்டு போகாமல் பாருங்கள், பார்த்து அனைவரும் பயனடைங்க. வாங்க இப்போ நம்ம படிக்கலாம். திருச்சிற்றம்பலம் தரிக்கிலேன் காய வாழ்க்கை சங்கரா போற்றிவான விருத்தனே போற்றி எங்கள் விடலையே போற்றி ஒப்பில் ஒருத்தனே போற்றி உம்பதம்பிரான் போற்றி தில்லை நிறுத்தனே போற்றி எங்கள் நின்மலா போற்றி போற்றி போற்றியே நமச்சிவாய புயங்கனே மயங்குகின்றேன் போற்றியே நமச்சிவாய புகலிடம் பிரிது ஒன்றில்லை போற்றியோ நமச்சிவாய புறம் எனை போக்கல் கண்டாய் போற்றியே நமச்சிவாய போற்றியோ நமச்சிவாய சய சய போற்றி 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 என்போலும் பொய்யதம்மை ஆட்கொள்ளும் வள்ளல் போற்றி நின்பாதம் போற்றி நாதனே போற்றி 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 நின் கருணை வெல்ல புதுமது புவனம் நீதி காற்றியமானன் வானம் இரு சூட கடவுளானே கடவுளே போற்றி என்னை கண்டு கொண்டு அருள் போற்றி விடவுளே உருக்கி என்னை ஆண்டிட வேண்டும் போற்றி உடல் இது கலைந்திட்டு ஒள்ளை உம்ப தந்து அருள் போற்றி சடையுளே கங்கை வைத்த சங்கரா போற்றி போற்றி சங்கரா போற்றி மற்றுவோர் சரஞ்சிலேன் போற்றி கோல பொங்கர அல்குள் செவ்வாய் வெண்ணகை கரிய வாழ்கண் மங்கைவோர் பங்கா போற்றி மால்விடை ஊர்தி போற்றி இங்கு இவ்வாழ்வு அற்றகில்லேன் எம்பிரான் இழந்திட்டேனே இழித்தனன் என்னை யானே எம்பிரான் போற்றி போற்றி
பழுத்திலேன் பழுத்திலேன் உன்னை என்னை ஆளுடை பாதம் போற்றி பழுத்திலேன் உன்னை என்னை ஆளுடை பாதம் போற்றி பிழைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடமை போற்றி ஒழித்திடு இவ்வாழ்வு போற்றி உம்பர் நாட்டு எம்பிரானே எம்பிரான் போற்றி வானத்தவர் அவர் ஏறு போற்றி கொம்பர் ஆர் மருங்கள் மங்கை கூற வெள்நீரா போற்றி செம்பிரான் போற்றி தில்லை திருச்சிற்றம்பலவ போற்றி உம்பரா போற்றி என்னை ஆளுடை ஒருவா போற்றி ஒருவனே போற்றி ஒப்புயில் அப்பனே போற்றி வானோர் குருவனே போற்றி எங்கள் கோமல கொழுந்தே போற்றி வருக என்று என்னை நின்பால் வாங்கிட வேண்டும் போற்றி தருக நின் பாதம் போற்றி தமியனேன் தனிமை தீர்த்தே தீர்ந்த அன்பாய அன்பர்க்கு அவரினும் அன்ப போற்றி பேர்ந்தும் என் பொய்மை ஆட்கொண்டு அருளிடும் பெருமை போற்றி வார்ந்த நஞ்சு அயின்று வானோர்க்கு அமுதம் ஈ வள்ளல் போற்றி ஆர்ந்த நின் பாதம் நாயேற்கு அருளிட வேண்டும் போற்றி போற்றி இப்புவனம் நீர்த்தி காலொடு வானம் ஆனாய் போற்றிய உயிர்க்கும் தோற்றமாகி நீ தோற்றம் இல்லாய் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈறு ஆய் ஈறு இன்மை ஆனாய் போற்றி ஐம்புலன்கள் நின்னை புணர்கிலா புணர்கையானே போற்றி ஐம்புலன்கள் நின்னை புணர்கிலா புணர்கையானே போற்றி திருச்சிற்றம்பலம் போற்றி திரு அகவலே பாடியிருக்கார். அதில் போற்றி சொன்னதெல்லாம் பத்தலன்னு திருச்சதகத்திலையும் பத்து பாடல்களையும் அதாவது ஒவ்வொன்றும் அப்படி போற்றி போற்றி போற்றின்னு எவ்வளோ போற்றி பாருங்கள். நாம் எங்கேயாவது ஒரு போற்றி பாடிக்கிறோமா? என்னை இப்படி சொல்கிறார் பாருங்கள். எவ்வுயிர்க்கும் தோற்றம் ஆகி நீ தோற்றம் இல்லாய் போற்றி. எல்லா உயிர்க்கும் நீ தோற்றம் கொடுக்குற, ஆனால் நீ பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது, எங்கே தோன்ற எங்கே முடிஞ்ச எதுவும் கிடையாது. ஆக அருமையாக சொல்கிறார். போற்றி புவனம் நீர் தீ காலோடு வான் ஆனாய். ஒவ்வொரு முறையும் பஞ்சபூதங்களை சொல்கிறார். காற்று நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் பஞ்சபூத சக்திகளையும் சொல்கிறார். ஆனால் நம்ம பார்க்குறதெல்லாம் நாலு தான் அனுபவிக்கிறோம். நீர் நிலம் காற்று உணர்கிறோம், நெருப்பு சமைக்கிறோம் சாப்பிட்றோம் எல்லாத்துக்கும் உதவுது நாளும் நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆகாயம்ன்ற ஒன்றை நம்ம ஏதாவது பார்த்துருக்குறோமா? போக போக ஒன்றுமே இல்லை. வெட்ட வெளி மேடையிலே சுட்ட சிவமானவனை அப்படின்னு ஒரு அருமையான பாடல் இருக்குது. அந்த மாதிரி வெட்ட வெளி எங்கள் அப்பன் எங்கே இருக்கிறான் பகவான், ஓம் நமச்சிவாயம். இதையெல்லாம் பாடுங்க, கேளுங்க, சிந்தையில் கொண்டு சேருங்க. ஒவ்வொன்றும் அப்படியே அவர் இதுக்கு மேலே இதை புகழ்கிறதுக்கு எதுவும் இல்லை. தேன் தேன் என்ன செய்யும்? தேன் தன்னையும் பாதுகாப்பாக வச்சுக்கும், தனக்குள்ளே இருக்கு விழுந்த பொருளையும் பாதுகாப்பாக வச்சுக்கும். அது மாதிரி சிறப்பு வாய்ந்தது தேன். அது மாதிரி இந்த திருவாசகத்தை தொட்டவங்களுக்கு எந்த விதமான கெடுதியும் நேராது. உங்களையும் சுத்தமாக்கி உங்களுக்கு யாரெல்லாம் உங்களுடைய இதுவெல்லாம் வராங்களோ அவங்களெல்லாமும் சுத்தமாக்கிடும் சொல்கிறாரு. அவங்களோட தலைமுறையே
நல்வழிப்படுத்துவாராம். அதனால் திருவாசகத்தை படிங்க, பாடுங்க, கேளுங்க. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும், எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.